ஒரு முன்னாள் சிஐஏ ஏஜெண்ட்டும் அவருடைய மனைவியையும் பழிவாங்க நினைக்கிற இரக்கமே இல்லாத ஒரு கொலகாரம் கும்பல்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இவங்க தப்பிக்கிறாங்களா இல்லையா, என்ன ஆகுதுங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் ஒலிவியே மெகட்டான் இயக்கத்தில் 2012 ஆக்ஷன் த்ரில்லராக ரிலீஸ் ஆன டேக்கன் 2ன்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் அல்பேனிய நாட்டில் ஒரு மலைப்பிரதேசத்தை காட்டுறாங்க. அங்கே 8 பணத்தை எடுத்துட்டு ஒரு வேன் போகுது. எல்லா பணத்தையும் இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் கைப்பிடி மண்ணை எடுத்து சவக்குழியில் போட்டுட்டு பக்கத்தில் இருந்தவங்கிட்ட, அவன் நம்ம கூட பிறந்தவங்களையும் என் பையனையும் கொண்டுட்டான், நமக்கு இந்த வழியை கொடுத்தவனை கண்டுபிடிச்சி சாகடிச்சு கொண்டு வந்து இங்கேயே புதைக்கணும்னு சொல்கிறாரு. அவர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன். வில்லனும் அவரோட ஆளுங்களும் பாரிஸ்க்கு போய் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் ஒருத்தரை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன்னா வில்லனோட பையன் செத்து போன இடத்துல இவரோட விசிட்டிங் கார்டு தான் இருக்கும். இவருக்கும் தம் பையனோட சாவுக்கு காரணமான பிரையன்றவருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ரெண்டு பேருமே முன்னாள் சிஐஏ ஏஜென்ட். அதனால் இவர்கிட்ட பிரையன் எங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த ஏஜென்ட்டுக்கு பிரையனை பற்றி எதுவுமே தெரியல. அப்புறம் அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு லஞ்சம் கொடுத்து இவரோட ஃபைல்ஸை தேடி பார்க்க சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பிரையன் கார் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் படத்துடைய ஹீரோ. அப்புறம் கார் எடுத்துட்டு வீட்டு கேட்டு பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 2 ஆகியும் பொண்ணு வரல. அதனால வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அமுக்குனா அவரோட ஒய்ஃப் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு சனிக்கிழமை 2 மணி ஆகுது, பொண்ணை டிரைவிங் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாரு. அதுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கான்னு சொல்றாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிடும் போது அவ ஏன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லலன்னு கேட்கும்போது, உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சிருப்பான்னு ஒய்ஃப் சொல்றாங்க. பிரையன் கிளம்புறாரு. அவர்கிட்ட நீங்க அவளை தேடி போகாதீங்கன்னு சொன்னதும் அவ எங்க இருக்கான்னே எனக்கு தெரியாது அப்படின்னு இவர் சொல்ல, இந்த சிட்டில 3 கோடி பேர் இருக்காங்க, ஆனா நீங்க 3 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சிடுவீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. அவர் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வீட கண்டுபிடிச்சிருவாரு. அந்த வீட்டோட கதவை தட்டினா அவளோட பாய் ஃப்ரெண்ட் டோர் ஓபன் பண்ணிட்டு, யார் நீங்கன்னு கேக்குறதுக்கு, நான் கிம்மோட அப்பா, அவளை டிரைவிங் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு கிம்மை கார்ல கூட்டிட்டு போறாரு. போகும்போது, நான் அடுத்த வாரம் இஸ்தான்புலுக்கு போயிருவேன், அதனால உன்னை டிரைவிங் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ்னு சொல்றாரு. ஆமா, நான் பாய் ஃப்ரெண்ட் வீடு எங்க இருக்குன்னு அம்மா கிட்ட கூட சொல்லல, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கிம் கேட்க, உன்னோட போன்ல GPS செட் பண்ணி வச்சிருந்தேன்னு சொல்றாரு. வீட்டுக்கிட்ட போனதும், இன்னொரு தடவை நான் பாய் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கும்போது வராதிங்கன்னு சொல்லிட்டு போறாங்க கிம். அவரோட ஃப்ரெண்டு சாமுக்கு கால் பண்ணி, எனக்கு ஜேமி கொன்ராடுங்கிற ஒருத்தனோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னு பிரையன் கேட்குறாரு. பிரையன் இப்போ இஸ்தான்புல் போயிடுறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிய வந்துடுது. அடுத்த சீனில் பிரையன் இஸ்தான்புலுக்கு வந்த வேலையை முடிச்சுட்டு பேமெண்ட்டையும் வாங்கிட்டு தங்கி இருக்கிற ஹோட்டலில் இருந்து ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவங்க காலை அட்டன் பண்ணலை. அதனால் வாய்ஸ் மெசேஜில், நான் வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சுது, நாளைக்கு அமெரிக்காவுக்கு வந்துடுவேன்னு சொல்கிறாரு. சொல்லும் போதே ஒய்ஃபும் பொண்ணும் அந்த ஹோட்டலுக்கே வந்து அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. நான் இப்போ தான் உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு சாமுக்கு கால் பண்ணி கேட்டேன், அவர் தான் நீங்கள் இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணி சொன்னாருன்னு ஒய்ஃப் சொல்ல, வெல்கம் டு இஸ்தான்புல்னு சொல்லி வெளியே எங்கேயாச்சும் போலாம்னு கேட்கிறாரு. இல்லைங்க, டயர்டாக இருக்கு, நான் குளிச்சுட்டு தூங்க போறேன்னு ஒய்ஃப் சொல்றாங்க. அதனால பிரையனும் கிம்மும் கிளப்புக்கு போயிட்டு போட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது நாம் இருக்கிற இடம் யூரோப், இன்னொரு பக்கம் ஏஷியா. 2500 வருஷமாக இந்த தண்ணி மேலே தான் எல்லாரும் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு கிம் கிட்ட சொல்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறதுக்கு, ஃப்ளைட்டில் வரும்போது புக்கில் படித்தேன்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது, நீ இந்த பையனை லவ் பண்ணுறியான்னு கேட்க, நான் இன்னும் அவன்கிட்ட லவ்வை சொல்லலை, அவன்கிட்ட கொஞ்ச நாளாக தான் பழகிட்டு இருக்கேன், அவன் எனக்கு 2 மாசமாக தான் தெரியும்னு சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்க நடக்கிற வான வேடிக்கையை ரசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில வில்லனும் அவரோட ஆளுங்களும் பிரையன் தங்கியிருக்கிற ஊருக்கே வந்து ஒருத்தனை மீட் பண்ணி, உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதால ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. அவங்க கிட்ட எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்கும் போது, நீங்க கேட்டபடி எல்லாமே ரெடியா இருக்குன்னு சொல்றான்.
அப்போ வில்லனோட ஆள் ஒருத்தன் கால் பண்ணி பாஸ் அவன் லாபில தான் இருக்கான்னு சொல்றான். அதுக்கு வில்லன், அவன் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வர வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், அவன் எனக்கு உயிரோட வேணும்னு சொல்றாரு. இதை எதர்ச்சியா பிரெயின் பார்க்க அந்த ஆளு, பாஸ் அவன் என்ன பார்த்துட்டான், நான் இங்கிருந்து போறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். பிரெயின் அவர் பொண்ணு கிட்ட நாம வெளியே போய் லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்றாரு. ஆனா அவரோட பொண்ணு, நான் ஸ்விம்மிங் பண்ண போறேன், நீங்க ரெண்டு பேரும் போங்கன்னு சொல்றா. என் சூட்கேஸ்ல புக் இருக்கு, வேணும்னா எடுத்து படிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஆக்சஸ் கார்டை கொடுத்துட்டு கால் டாக்ஸியை கூப்பிட போறாரு. அப்போ அங்க இருக்கிற வில்லனோட ஆளு அவருக்கு கால் பண்ணி அவனும் அவனோட ஒய்ஃபும் தான் வெளியே போறாங்க, பொண்ணு ஹோட்டல்ல தான் இருக்கா, நாம இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறான். அதுக்கு நாம அந்த மூணு பேரையும் கடத்தணும்னு வில்லன் சொல்றாரு. பிரையனும் அவர் ஒய்ஃபும் கார்ல போயிட்டு இருக்கும் போது வில்லனோட ஆளுங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. பிரையனை பார்த்து, நீங்க என்னைக்கும் மாறவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஏன்னு கேக்குறாரு. அதுக்கு உங்க பர்சனாலிட்டிய சொன்னேன்னு சொல்றாங்க. நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முழு மனசோட கவனத்தோட செய்றீங்கன்னு சொல்ல, ரொம்ப சரியா தான் சொன்னேன், நான் எந்த காரியத்தை செஞ்சாலும் 100% முழு மனசோட பண்ணுவேன், அதை முடிச்சே தீருவேன், என்னோட கவனத்தை திசை திருப்பவே மாட்டேன், எடுத்த காரியத்தை கண்டிப்பா முடிச்சிடுவேன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க, நீங்க வேலையில கவனமா இருந்தா மட்டும் போதாது, எங்களையும் பாத்துக்கணும்னு சொன்னதும் நான் எப்பவும் உங்க மேல கவனமா தான் இருப்பேன்னு சொல்றாரு. யாரோ ஃபாலோ பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு டிரைவர் லெஃப்ட்ல திரும்ப சொல்லிட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட, அங்க கேலரின்னு ஒரு பில்டிங் இருக்கு தெரியுதான்னு கேட்க, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கன்னு ஒய்ஃப் கேக்குறாங்க. நான் சொல்றத மட்டும் பண்ணு, நான் காரை நிறுத்த சொல்றேன், நீ ஷாப்பிங் பண்ண வந்தவங்க மாதிரியே போயிட்டு அந்த பில்டிங் உள்ள போயிரு. அந்த பில்டிங் பக்கத்துல ஒரு துணி கடை இருக்கும், அங்க ரைட்ல போயிட்டு அடுத்த ஸ்ட்ரீட்ல லெஃப்ட் திரும்பி அப்புறம் நேரா போனா படிக்கட்டு இருக்கும், அந்த வழியா வெளியே வந்தா டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கு, அதுல ஒரு டாக்ஸில ஏறி ஹோட்டலுக்கு போய் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோ, ஹோட்டல் செக்யூரிட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ரூம்ல சேஃப்டியா இருங்க, யார் வந்தாலும் டோர் ஓபன் பண்ணாதீங்க, நான் வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட காரை நிறுத்த சொல்றாரு. நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டதுக்கு, என்ன பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டிரைவர் வைஃப் ரெண்டு பேரையும் அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு அவர் மட்டும் கார் எடுத்துட்டு போறாரு. அப்போ ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் வில்லனுக்கு கால் பண்ணி, நாம பின்னாடி வர்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, அவங்களை பிடிச்சி நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. பிரையனை சுத்தி வளைச்சிடுறாங்க, அங்க ஒரு ஃபைட் நடக்குது. அப்போ ஏற்கனவே அவரோட வைஃப் பிடிச்சிடுறாங்க, அவங்களை கொன்னுடுவோம்னு சொல்றதால இவரும் கையில இருக்கிற துப்பாக்கியை கீழே போட்டுட்டு சரண்டர் ஆயிடுறாரு. கிம்முக்கு கால் பண்றாரு, ஆனா அவ லேப்டாப்ல பாய் ஃப்ரெண்ட் கூட வீடியோ சாட் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அதை பார்த்து இவ கால் பண்றா, நானும் உன் அம்மாவும் ஒரு கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டோம், உன்னையும் கடத்த வருவாங்க, நீ அமைதியா போய் என்னோட ரூம்ல கபோர்டு மாதிரி இருக்கும் அங்க ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போனை கீழே போட்டு உடைச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுறாங்க. அவரோட பொண்ணு ரூம்ல போய் சேஃப்டியா ஒளிஞ்சுக்கிறா. அப்போ பிரையன் அவர் ஷூல இருந்து ஒரு சின்ன டிவைஸை எடுத்து ஃப்ரெண்டு சாமுக்கு கால் பண்றாரு, ஆனா அவர் அட்டன் பண்ணல. அப்புறம் பொண்ணுக்கு கால் பண்ணி, நீ US எம்பசிக்கு போயிடு, அங்கதான் பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்றாரு. நீங்களும் அம்மாவும் என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறா. நான் இங்க இருந்து தப்பிக்க முடியுமான்னு பாக்குறேன்னு சொல்ல, எங்க இருக்கீங்கன்னு கேக்குறா. தெரியாதுன்னு சொன்னதும், அப்போ நான் எம்பசிக்கு போய் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்க, எங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், நீயாவது தப்பிச்சு போயிடுன்னு சொல்கிறாரு. உங்களை காப்பாற்ற நான் என்ன பண்ணணும்னு கிம் கேட்கும்போது, இது ஒன்றும் விளையாட்டு விஷயம் இல்லைன்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியும், ஆனால் இது என் பேரண்ட்ஸோட உயிர் பிரச்சனை, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் செய்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறா. சரி, என் ப்ரீஃப் கேஸை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு மேப் இருக்குது, அதை எடுத்து என்னோட ஷூ லேஸை மேப் ஸ்கேலில் 3 கிலோமீட்டருக்கு மெஷர் பண்ணி, நாம தங்கி இருந்த ஹோட்டல்ல பாயிண்ட் பண்ணி ஒரு சர்க்கிளை வரைஞ்சிக்கோ, மார்க்கெட்டை பாயிண்ட் பண்ணி இன்னொரு சர்க்கிளை வரைஞ்சிக்கோ, ரெண்டு சர்க்கிளும் டச் ஆகுதான்னு பாருன்னு கேட்க, அவ இல்லைன்னு சொல்றா. ஓகே, பிரீஃப் கேஸ்ல ஒரு கிரனேடு இருக்கு, அதை எடுத்துட்டு ஜன்னலை பாரு, ஏதாச்சும் பாதுகாப்பான இடம் இருக்கான்னு கேக்குறாரு. ஆமா, ஒரு பார்க்கிங் கராஜ் இருக்குன்னு சொல்ல, சரி கிரனேட்ல இருக்க பின்ன எடுத்துட்டு அங்க தூக்கி போடுன்னு சொல்றாரு. இவளும் போடுறா, அது வெடிக்குது, ஆனா அந்த சத்தம் இவருக்கு கேட்கல. அடுத்த சர்க்கிள் 4
5 kilometers வரைய சொல்லி இப்போ எங்கயாச்சும் டச் ஆகுதான்னு கேட்க ஆமா ரெண்டு இடத்துல டச் ஆகுதுன்னு சொல்றான். வெளியே பறக்கிற பிளாக்ஸ் ஈஸ்ட் சைட்ல பறக்குதான்னு கேட்க அவனும் ஆமான்னு சொல்றான். பிரீஃப் கேஸ்ல இருக்கிற கன்னையும் ரெண்டு கிரனேடையும் எடுத்துட்டு ரூஃப் டாப்புக்கு போ, உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வர வில்லன் பிரையன் கிட்ட சில போட்டோஸை காட்டி இவங்கள தெரியுமான்னு கேட்கறதுக்கு இவங்க யாரையுமே எனக்கு தெரியாது, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. உனக்கு இவங்க யாரையும் அடையாளம் தெரியல, நீ தான் இவங்களை எல்லாம் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி இன்னொரு போட்டோவை காட்டி இவனை ஞாபகம் இருக்கா, இவனை சேர்ல கட்டி போட்டு கரண்ட் ஷாக் கொடுத்து இதயம் வெடிக்க வச்சு சாகடிச்சேன்னு சொல்றாரு. உன் பையனை நான் தான் கொன்னேன், ஆனா அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, பல பொண்ணுங்களை கடத்தி அவங்க வாழ்க்கையை அழிச்சான்னு சொல்றாரு. அதுக்கு வில்லன் அவன் என்ன வேணா பண்ணிருக்கட்டும், அவன் என் பையன், உன்னை எங்க ஊருக்கு கூட்டிட்டு போய் உன்னால பாதிக்கப்பட்டவங்க முன்னாடி உன்னை நிறுத்த போறேன், அதுதான் அவங்களுக்கு கிடைக்க போற ஜஸ்டிஸ்னு சொல்றாரு. அதுக்கு பேர் ஜஸ்டிஸ் இல்ல ரிவெஞ்சுன்னு சொல்லு, நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, அதுதான் எங்களுக்கு அமைதியை கொடுக்க போகுதுன்னு சொல்றாரு. உன் பையன் என் பொண்ணை கடத்தினா அதனாலதான் கொலை பண்ணன்னு சொல்ல, அவன் என்ன பண்ணி இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் இனிமே அவனை பார்க்கவும் முடியாது, அவன் குரலை கேட்கவும் முடியாது. நீ உன் பொண்ணுக்காக என் பையனை கொலை பண்ண, நான் என் பையனுக்காக உன்னை கொலை பண்ண போறேன், ஆனா அவ்வளவு சீக்கிரமா நீ சாக மாட்ட, உன் கண் முன்னாடியே உன் ஒய்ஃப் சாக போறான்னு சொல்லி அவங்களோட கழுத்துல கத்தியால சின்னதா கட் பண்ணிட்டு தலைகீழா தொங்க விட்டுட்டு உன்னோட வைஃப் மயக்கமாயி செத்து போக எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறதுக்கு 30 நிமிஷம் ஆகும்னு சொல்றாரு. ரொம்ப சரியா சொன்ன, உன் வைஃப் சாகிறத உன் கண்ணாலேயே பாருன்னு சொல்ல, இவளுக்கும் உன் பையன் செத்து போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவளை விட்டுடு, என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. நீ உன்னோட ஹீரோயிசம் எல்லாம் என்கிட்ட காட்டாத, நாங்க உன் பொண்ணை கடத்த போறோம், பல பேருக்கு இரையாக போறான்னு சொல்லிட்டு அவரும் அவரோட ஆளுங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. அப்போ வைஃப் கிட்ட நீ அவங்க சொன்னதெல்லாம் கேட்காத, நம்ம பொண்ணு கிட்ட நான் பேசினேன், அவ சேஃப்டியா தான் இருக்கா, நீ அமைதியா இரு, பொறுமையா மூச்சு விடு, நான் கண்டிப்பா உன்னையும் நம்ம பொண்ணையும் காப்பாத்திருவேன்னு சொல்றாரு. வில்லனுக்கு அவனோட ஆள் ஒருத்தன் கால் பண்ணி அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டா, நாங்க அவளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதும் அவர் எல்லாரையும் பார்த்து அவ தப்பிச்சுட்டாலாம், நாம போய் அவளை தூக்கிட்டு வரணும், அப்புறம் தான் இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ பிரையன் அங்க இருக்கிற ஒரு கம்பியில அவரோட கையில கட்டப்பட்ட பிளாஸ்டிக் ஒயரை தேய்ச்சி அறுத்துட்டு தொங்க விட்டுருக்க அவரோட ஒய்ஃபையும் கீழே இறக்கி காப்பாத்திட்டு மறுபடியும் பொண்ணுக்கு கால் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்க, நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்றா. அடுத்த கிரனேட தூக்கி போடுன்னு சொல்ல இவளும் போடுறா. அந்த சத்தம் இவருக்கு கேக்குது, நீ ரொம்ப பக்கத்துல தான் இருக்க, இப்போ ஈஸ்ட் டைரக்ஷன்ல போய் 30 செகண்ட் கழிச்சு இன்னொரு கிரனேட தூக்கி போட சொல்றாரு. அந்த சத்தத்தை கேட்டுட்டு அங்க ஒரு பைப்ல ஸ்மோக் வந்துட்டு இருக்கு தெரியுதா, அதுல நீ எடுத்துட்டு வந்த கன்னை போடுன்னு சொன்னதும் அவளும் அதே மாதிரி போட்டுறா. அது கரெக்டா அவர் அடைச்சு வச்சிருந்த இடத்துல வந்து விழுது. அந்த கன்னை எடுத்து கிம்ம துரத்திட்டு வர வில்லனோட ஆளை ஷூட் பண்றாரு. அப்புறம் ரெண்டு பேரும் கார்ல ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்போ பொண்ணு கிட்ட, சரியா 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு வரேன், அப்படி நான் வர லேட் ஆனா நீ எம்பசிக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுன்னு அவர் போயிடுறாரு. ஆனா அவங்கள வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதனால அவர் வேகமா காருக்கு வந்து பொண்ணு கிட்ட சீக்கிரம் காரை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி ஏறாரு. காரை ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்டா போறாங்க. அப்போ US எம்பசிக்கு சீக்கிரமா போன்னு சொல்றாரு. அங்க போனதும் சாமுக்கு கால் பண்ணி, நான் இஸ்தான்புல்ல இருக்கேன், ஒரு பிரச்சனையில நானும் என் குடும்பமும் மாட்டிக்கிட்டோம்னு சொல்ல அவரும் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. அப்புறம் பொண்ணு கிட்ட, நீ இப்ப சேஃப்டி ஆயிட்ட, நான் போய் அம்மாவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போறாரு. வைஃப் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வில்லனோட எல்லா ஆளுங்களையும் கொண்டுட்டு வில்லன் கிட்ட போகும்போது, இன்னும் ஏன் வெயிட் பண்ற, என்ன கொல்ல தானே வந்தேன்னு கேக்குறதுக்கு, உனக்கு வேற பசங்க இருக்காங்களான்னு கேக்குறாரு. ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொன்னதும், நான் உன்னை கொன்னா அவங்க என்ன பழிவாங்க வருவாங்களான்னு கேட்க, கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்றாரு. நான் அவங்களையும் கொன்னுடுவேன், ஆனா உன்னால இத நடக்காம தடுக்க முடியும், நீ அமைதியா வீட்டுக்கு போய் உன் பேர பசங்களோட சந்தோஷமா இருன்னு சொல்ல, நீ என்னோட பையனை கொன்னுட்ட, அதை என்னால மறக்க முடியாதுன்னு சொல்றாரு. உன் பையனால கடத்தப்பட்ட பொண்ணுங்களோட பேரண்ட்ஸும் இப்படிதான் வருத்தப்பட்டிருப்பாங்க, உன் முடிவு உன் கையில தான் இருக்கு, கன்னை இங்கேயே போட்டுட்டு நான் என் வழியில போறேன்னு சொன்னதும் வில்லன் சரின்னு சொல்ல கன்னை கீழே போட்டுட்டு நடந்து போகும்போது அதை எடுத்து பிரையனை ஷூட் பண்றாரு. ஆனா அதுல புல்லட் இல்ல, பிரையன் அவரை கீழே தள்ளி விடுறாரு, ஆணி தலையில குத்தி அங்கேயே செத்து போறாரு. ஒரு வழியா ஒய்ஃபை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாரு. மூணு பேரும் அமெரிக்கா வந்துடுறாங்க. அடுத்த சீன்ல டிரைவிங் ஸ்கூல காட்டுறாங்க. அப்போ ஒரு ட்ரெய்னர் வந்து கிம் கிட்ட, நீ டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேன்னு
பிரையன்னு சொல்லி டிரைவிங் லைசன்ஸை கொடுக்குறாரு. அப்போ பிரையன் அவளுக்கு கன்கிராட் சொல்லிட்டு எப்படி செலிப்ரேட் பண்ண போறேன்னு கேட்கும்போது எனக்கு ஒரு ஐடியான்னு சொல்றா. அது என்னன்னு பார்த்தா மூணு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. அப்போ ஒரு வெயிட்டர் வந்து, இந்தாங்க சார் நீங்க ஆர்டர் பண்ண மூணு சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்புறம் ஒரு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர், இது யாருக்கு வேணும்னு கேட்கும்போது நான் மூணு தானே ஆர்டர் பண்ணேன்னு பிரையன் கேக்குறாரு. நாலாவது ஐஸ்கிரீம் நான் தான் ஆர்டர் பண்ணேன்னு கிம் சொல்லும் போது யாருக்குன்னு கேக்குறாரு. அப்போ கரெக்டா அங்க கிம்மோட பாய் ஃப்ரெண்ட் வரான், அவனும் பிரையனும் ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. இந்த சீனோடைய படம் முடிவுக்கு வருது. அடுத்த ஷோல ஒரு நல்ல படத்தோட சீக்கிரமே வந்து சந்திக்கிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.